வணக்கம். இன்னைக்கு சமையலுக்கு மாடி தோட்டத்துல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆரஞ்சு கலருக்கும் ரோஸ் கலருக்கும் பார்க்கறது நல்லா இருக்கு இல்லைங்களா, ஒரே பாட்டில். இது மாதிரி மாடியில் பல கலர் செடிங்களை ஒரே பாட்டிலே வளர்க்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப வெயிலெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கீரை பறிச்சுக்கலாங்க. கீரைனாவே பொதுவாக நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கும், பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து நிறையா இருக்கும். அதனால் தினமும் கண்டிப்பாக நம்ம ஒரு நேரமாவது கீரையை உணவில் சேர்த்துட்டு வரணுங்க. அது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படிம்பாங்க, ஏன்னா குழந்தைங்க வந்து வளர்ச்சி அடையக்கூடிய பருவத்தில் இது நல்ல வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு தன்மை உடையது கீரைகள் தான். கீரையிலேயே பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு வகை இருக்குது பாருங்கள், இது க்ரீனு, அந்த பக்கம் ரெட் கலரில் இருக்கும். கத்திரிக்காய் ஒன்று தான் இருக்குது போல இருக்குங்க, காய் அதிகம் காணும், இதை பறிச்சிடலாம். ஒரு 4 செடி இருக்குது, ஆனால் அதிலெல்லாம் பூ தான் விட்டுருக்கு, இன்னும் காய் வரல. மிளகாய் செடி தாங்க, ஒரு 3 செடி இருக்குது, அந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இது சின்ன மிளகாவாக இருந்தால் கூட காரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த செடி எல்லாமே தானாக முளைச்சது தான், நாத்தெல்லாம் வாங்கி வைக்கல. அத்திப்பழ செடி தாங்க, இந்த வெரைட்டியில் கொஞ்சம் காய் நல்ல பெரிய பெரிய காயவே வருது. 10 காயாவது இருந்தது, அப்பப்போ பறிச்சிட்டோம் நம்ம, இப்போ 1 பழுத்து இருக்கு. அதையும் பறிச்சிடலாம். முழக்கத்தான் கீரை தாங்க, அதே தொட்டியிலேயே வளர்ந்துருக்கு, நானும் கட் பண்ணி விட்டுட்டேன். என்ன பண்ணுறேன், டேய் என்ன செய்யற, நான் செடி நல்லா இருக்கேன் செக் பண்ணுறியா? சிம்பா ஏ பாத்து லெமன் கிராஸ் தாங்க இது. லெமன் கிராஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது தாங்க இந்த புல். அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இது பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வியாபார பயிராக கூட இப்போ ஆயிடுச்சு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம டீயாக இது வச்சு டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட்டை குறைச்சிடலாம். லெமன் டீ மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஜா சீட்ஸ் தாங்க இது, நம்ம சர்பத் ஜூஸ்லாம் கடையில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான்.
இல்லைனா பால், கொதிச்ச பாலில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற பாலில் இதை ஊற வச்சு சாப்பிட்லாம். நம்ம தண்டுக்கீரை, தண்டுக்கீரையை பறிச்சுக்கலாம். தண்டுக்கீரையிலையும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கீரை இது. மலச்சிக்கலுக்கு அருமையான மருந்துன்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி உணவில் அவங்க சேர்த்திக்கலாம். ஓகே, இன்னைக்கு கீரை பொரியல், கீரை குழம்பு. சாப்பிட்றியா சிம்பா? சாப்பிட்றியா? ம்